உபவீதினமுத்வபுண்டவந்தம் ஜகத்புண்ணியபலம் ததண்டஹஸ்தம் சரணாகதஸ்வார்த்தவாஹமீதே சிகயாசேகரிணம் பதிஞ்சதீனாம் அஸ்மத்ய பரம்பராயே நமஹ. இவரைத்தும் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியோ, ஒரு வானப்பிரஸ்தரோ, ஒரு கிரகஸ்த சன்னியாசியோ இவா கணக்க தன்னுடைய ஆசிரமத்திலிருந்து நழுவிட்டான்னு வச்சுக்கோங்க, பிறந்து போயிட்டான்னாக்கா அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் கிடையாது. எவ்வளவு காலம் ஆனாலும் அவ என்ன பண்ணணும்னாக்க பிராயசித்தத்தை அனுஷ்டிச்சுட்டே இருக்கணுமே தவிர்த்து அவ சாதுக்களோட கூட சேர முடியாது அப்படின்லாம் சொல்லி முடிச்சுக்கோம். அப்புறம் பிரசங்காத்து ஒரு விசாரம் பண்ற. இது வந்து முன்னாடி உத்கீத உபாசனத்தை பத்தி வந்தது இல்லையோ, அந்த உபாசனத்தை பத்தி விசாரம் திருப்பி பண்ற. பொதுவாக நாமும் யாகங்கள்லாம் பண்ணினோம்னாக்க அந்த யாகத்தை வந்து நாம பண்ண மாட்டோம், பணம்லாம் செலவழிப்போம், பணம்லாம் செலவழிப்போம், செலவழிச்சுட்டு ஒத்தரட்ட ஒப்படைச்சுடணும், அவ எல்லாத்தையும் பார்த்து பண்ணிடுவா. இதுதான் அது எப்படின்னாக்க இந்த காலத்துல கான்ட்ராக்ட்ல கல்யாணம் எல்லாம் பண்ண சொல்றா பாருங்க, அத மாதிரி எல்லா பணத்தையும் கொடுத்துருவோம். அவ கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவார், எல்லா பொறுப்பும் ஏத்துன எல்லாத்தையும் பண்ணிடுவார். அவ எவ்வளவு பண்ணினாலும் கல்யாணம் இவன் நல்லா பண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு எஜமானனுக்கு தான் பேரும். அந்த மாதிரி பொதுவா யாகாதிகள் பண்ணினாக்க இந்த எஜமானனா இருக்கிறவர், அந்த கர்த்தா இருக்காரு, அவர் ஆண்டியாரோட என்ன பண்ணுவார்னாக்க ரிஸ்ட்ரிக்குகளை கூப்பிடுவார். கூப்பிட்டு அவளை வரிச்சு எனக்கு உதவ இந்த யாகத்தை நீங்க முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரார்த்திக்கணும். அவன் என்ன பண்ணுவான்னாக்க இந்த எஜமானனுக்கு எல்லா நல்லதும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ முடிச்சு கொடுப்ப. இதுதான் யாகத்தினுடைய பண்ற நடைமுறை. அதே உபாசனங்கள்லாம் அப்படி கிடையாது. உபாசனங்கள் எல்லாரும் எந்த உபாசனத்தை பண்ணாலும் சரி அந்த உபாசகன் இருக்கான் பாருங்க, அவனே பண்ணணும் எல்லாத்தையும், அவனே எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். பெருமாள் நினைச்சுட்டே இருக்கணும்னா எனக்கோசரம் நீ வேணா பெருமாள் நினைச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்ல முடியும், அது கிடையாது. நாமளே பெருமாளை தியானம் பண்ணணும், பெருமாளை பத்தி என்னென்ன பண்ணணுமோ நமக்கு நாமே தான் பண்ணிக்கணும். உபாசனங்களுடைய ஸ்வரூபம் இதுதான். இதனாலதான் சில பேர் என்ன பண்ணிட்டா ஏகதேசிகள் வந்து பரநியாசம் பண்ணிக்கிறத பத்தி பேச்சு வரச்ச பண்ணணுமா வேண்டாமா, அது சுரூப விருத்தம் பண்ணக்கூடாதுன்னுட்டு ஒரு பட்சம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா நாங்க உபாச சரணாகதியை பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஏகதேசிகள் சொன்னான், ஆனால் அது மோக்ஷோபாயம் கிடையாது அப்படின்னுட்டு ரெண்டாவது பட்சம் அவ சொன்னான். சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார், முதலையாண்டான் அருளி செய்த பாசுரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிம்மமானது ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தாவும் பொழுது அந்த சிம்மத்தின் சரீரத்துல இருந்தக்கூடிய ஜந்துக்கள் எல்லாம் கூட அந்த மலையை தாண்டி விடுறதா மாதிரி ஆயிடு தோல்வியோ, அந்த மாதிரி ஒரு எம்பிரமானார் அப்படிங்கிறவர் ஒரு சிம்மம். அந்த மகா சிம்மம் என்ன பண்ணிச்சுனாக்க சம்சார லங்கனம் பண்றது, சம்சாரத்தை தாண்டது. அப்போ அவரோடு சேர்ந்த அத்தனை பேரும் தாண்டிட்டா, அதனாலதான் ஸ்ரீமதே ராமானுஜாயம் மகான் போட்டுட்டா போறோம்னு தெளிவா சொல்லுவார். அதை சொல்றது கூட தேசிகன் வந்து என்னன்னாக்கா அவருடைய திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்கனுடைய இதுதான் சௌபாகியம் தானே தோர்த்து அவன் அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு தான் சுவாமி தேசிகன் உள்ளோம். இன்னி பிறந்து நாம அனுஷ்டிச்சுட்டு இருப்போம். அதுல இங்க வந்து யாகன்றது எப்படின்னாக்க
நமக்கோசம் இன்னொருத்தர் ஒருத்தர் பண்றேன்னா கூட அவர் வந்து நமக்கு நல்லது நடக்கணும், நமக்கு பலன் கிடைக்கணும்னு சங்கல்பிச்சுட்டு அவர் பண்ற, அவருக்கு அதனால என்ன பலன் அப்படின்னாக்க தட்சிணை கொடுக்கணும். இத மீமாம்சகர் நிர்ணயம் பண்றக்க ரித்விக் வரணம், ரித்விக்குகளை வரிக்கிறது எதுக்கு அப்படின்னா, 10வது அத்தியாயத்துல அவ சொல்றான், தேவனி சொல்றிருக்க, இது வந்து பிரத்தியர்த்தம் ஆணத்தியர்த்தம், அவ தட்சிணைக்கு தான் அவ வரா, தட்சிணை தான் வாங்கிக்கிறா, அதுதான் அவளுக்கு பலனையை தவிர்த்து இந்த பலன் கிடையாது. அதாவது யாகம் பண்றவனுக்கு தான் பலன், எஜமானனுக்கு தான் பலன், அது சாஸ்திர பலம் பிரயோக்தரி அப்படின்னு சொல்றோம். அதே உபாதனங்கள்லாம் எப்படி அப்படின்னாக்க, இது மாதிரி யாரு மோட்சத்தை விரும்புறானோ அவனுக்கு வைராக்கியம் வந்து அவன் என்ன பண்ணணும்னாக்க பகவானை தியானிக்கணும், உபாசிக்கணும் அப்படின்ட்டு இத நம்ம சித்தாந்தமா இருக்கு. இது பரியந்தோ ஒரு தத்துவம், யாகம் அப்படின்னாக்க எஜமானன் பண்ண மாட்டான், எஜமானன் ரித்துக்குகளை வரிச்சு அவள் நீங்க எனக்கோசம் நடத்திடுங்கோ அப்படின்னு சொல்லுவான். அதே உபாசனன்றது அந்த எஜமானன் உபாசகன் தனக்கு தானே அனுஷ்டிச்சுக்கணும். இது சித்தாந்தம். இப்போ உத்கீதாதி உபாசனங்கள் இருக்கு, உத்கீதாதி உபாசனங்கள்ல யார் அதிகாரி, யாரு பண்றது அது? இப்ப உபாசனம் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப என்ன சொன்னோம், தஹரா உபாசனம், நீதி எத்தனையோ உபாசனங்கள்லாம் இருக்கு, அந்த வித்தியெல்லாம் அனுஷ்டிக்கணும்னாக்க அவன் தனக்கு தானேதான் அனுஷ்டிச்சுக்கணும்னு சொன்ன முடியோ? அந்த மாதிரி அவன் அனுஷ்டிக்கணுமா? அல்லது உத்கீத உபாசனன்றது யாகத்தை ஆசிரியிச்சது, யாகத்துக்கு அங்கமாதான் விதிச்சிருக்கு, அதை உபாசனத்துக்கோசரம் கூட பண்ணலாம், இது பிரதானமான பிரம்ம வித்தியை கிடையாது. ஆகையினால இது வந்து ரித்விக்கு தான் பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம் வந்தது. ஏன் அப்படின்னாக்க, கர்மகாண்டத்தை அனுஷ்டிக்கச்ச கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய உத்கீதத்தை அந்த உத்காத்திருகணம், அவுத்காத்திருகணம்னு பேரு, உத்காத்திருகணம்னுட்டு அதாவது சாமவேதம் இது பண்றவா, பாராயணம் பண்றவா, சாமகானம் பண்றவா, அவதான் அங்க பண்ணுவா, அதனால அவாதான் பண்ணணுமா அல்லது இவர் பண்ணணுமா, யார் உபாசகரோ அவரே பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். இதுல ரெண்டு ரிஷிகள், ஆத்ரேயர் அப்படின்னுட்டு ஒரு மகர்ஷி, அதுக்கப்புறம் அவுடுலோமின்னுட்டு இன்னொரு மகர்ஷி, இவா ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக திருவிழப்படுறான். அத ஆத்ரேயர் சொல்றத சூத்திரகாரர் ஏத்துக்கல, அவுடுலோமி சொல்றதையே ஏத்துக்கிறார். பின்னாடி வரப்போ ஆக, இப்ப பூர்வபக்ஷியானவன் என்ன பண்றான்னாக்க, இது உபாசனம், நீயே சொல்லிட்ட உபாசனம்னாக்க அவன் தன்னுடைய சந்தோஷத்துக்கோசரம், தன்னுடைய மோட்சத்துக்கோசரம், தான் இந்த சம்சாரத்தை விடுபடுவதற்கோசரம் தானேதான் அனுஷ்டிக்கணும் உபாசனத்தை அப்படின்னு நீ சொல்றியோ, அதனால இதுவும் உபாசனம் தானே, அதனால இவரே பண்ணிட்டோம், உபாசனங்களே பண்ணிட்டோம். இது உத்கீத உபாசனம். ஏன்னா இங்க பலன் என்ன, பலன் வீரியவத்திரத்தம், தடையில்லாம இருக்கிறது, அதனால இவனே பண்ணிட்டுமே அப்படின்னுட்டு ஆட்சேபிக்கிறான். இன்னொரு விஷயம், யாகம்னாக்க அதுல பலதரப்பட்ட காரியங்கள் இருக்கு, யாகம்னாக்க ரித்துக்கு அவசியம் தேவை. ஏன் அப்படின்னாக்க, நிறைய காரியங்கள் அதுல, எல்லாத்தையும் ஒரு எஜமானனே பண்ண முடியாது. ஏன்னா எஜுர்வேதத்தை, எஜுர்வேதத்தை சேர்ந்துதான் நாலு பேர் இருப்பா, அது காரியம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சாமவேதம் சொல்ல வேண்டியது இருக்கு, ரிக்வேதம் சொல்ல வேண்டியது இருக்கு, ஹோமம் பண்றதெல்லாம் இருக்கு, நிறைய காரியங்கள் யாகத்துல. இத்தனை காரியங்கள் இருக்கும் பொழுது அதுல ஒத்தனை பண்றதுன்றது மிக மிக கஷ்டம். அதனால ரித்துக்குகளை வரிச்சு அவளை வந்து பண்ண சொல்றோம். ஆனால் உபாசனன்றது அப்படி இல்லையே, மனசனால
சிந்திக்க வேண்டியது தானே, தியானம் பண்ண வேண்டியது தானே, அது இவருக்கே முடியுமே. ஒரு இந்த இவருக்கு யார் எஜமானனோ அவருக்கே முடியும், உபாசகருக்கே அது முடியும். இன்னொருத்தர் வந்து பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. காரணம்னா அவ்வளோ காரியங்கள் கிடையாது, இது ஒத்தரே பண்ணிட்டு போயிடலாமே. ஆவியினால இதுவே இருக்கட்டும், இதுவே இருக்கட்டும், வந்து ரிச்சுக்குகள் வந்து பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், சாஸ்திர பலம் பிரயோக்தரி அப்படின்னுட்டு ஜெயமணி சொல்லிட்டு போயிட்டார். யாரு எஜமானனோ அவனுக்குதான் பலன் கிடைக்கும். இப்போ அங்க வாக்கியம் என்ன, எதைவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படின்றது. எது உத்தியத வித்தியினால் அனுஷ்டிக்கப்படுகிறதோ பண்ணுகிறானோ, உத்தியத வித்தியை கொண்டு எதை எந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறானோ அதுவே வீரியவத்தரம், அவனுக்கு தடையற்று இருக்கும் அப்படின்னு தானே அங்க இருக்கு வாக்கியம். இப்ப கரோதி அப்படின்னு உபாசனை தான் அங்க சொல்றது, கர்த்தாவை தான் சொல்லியிருக்கு. கர்த்தாவை சொல்றதுனால கர்த்தாவை பண்ணிட்டு போட்டதே இதான் சாஸ்திர பலம் பிரயோகத்தில், சாஸ்திரத்தினுடைய பலன். ஒரு சாஸ்திரம் சொல்றது இந்த காரியத்தை பண்ணு, இத பண்ணாத அப்படின்னு சொல்லித்துனாக்க, இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அனுஷ்டிச்சேன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப அதோட பலன் எனக்கு தானே வருது. அதே இந்த காரணாவை நீ பண்ணக்கூடாது, நான் பண்ணாம இருந்தேன்னா அதனால எனக்கு பாபம் வராம இருக்கும். ஆகையினால சாஸ்திர பலம் பிரயோக்தரி, எனக்கு தான் அது வரும், சாஸ்திர பலமானது எனக்கு தான் அது கிடைக்கணும். ஆகையினால எஜமானன் தானே இங்க அனுபவிக்கணும் பலத்தை. அதனால எதையில வித்தியா கரோதி, கரோதின்றது. அதனால இந்த கர்மாவை யார் அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு வீரியவஸ்திரத்தம் அப்படின்னு இருக்கு. ஆகையினால இங்க வந்து எஜமானந்தான் பண்ணணும், உத்கீத உபாசனத்தை எஜமானனே பண்ணட்டுமே. இப்போ ஆத்ரேயர் இத மாதிரி பூர்வபக்ஷம் பண்ணினார், உபாசனம் அப்படின்னாக்க எஜமானனே பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால இந்த உத்கீத உபாசனத்தையும் அவரே பண்ணட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷம் முடிஞ்சது. அதுக்கு ஔடுலோமின்ற ஆச்சாரியரோ அது தவறு. ஏன் அப்படின்னா, யாகம் அப்படின்னு சொன்னாலே அந்த யாகமோ யாகத்தினுடைய அங்கங்களோ எல்லாமே யார் பண்ணுவான்னாக்க ரிச்சுக்குகள் தான் பண்ணுவா. இங்க ரிச்சுக்குகள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்க, யஜமானனால பிரார்த்திக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு வரிக்கப்பட்டு அவ அதை அனுஷ்டிக்கிறான். இங்க உத்கீதம்ன்றது ஒரு சாமசேஷம், அது உபாசனம் பண்ணணும், அந்த உபாசனத்தை கூட இவரே தான் பண்ணணும். யாரு, ரிச்சுக்குகள் தான் பண்ணணும். அவன் அழகான ஒரு உதாரணம் சொல்ற ஔடுலோமியனுடைய பட்சமாக. அதாவது இது இருக்கே, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ஜோதிஷ்டோம யாகத்துல பிரணயனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரணயனம்னாக்க ஒரு ஜல, ஒரு பாத்திரத்துல ஜல சமசம்னு ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல ஜலத்தை எடுத்துட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். இது ஒத்தனுக்கு என்ன எடுத்து கால்நடைகள் தேவை அப்படின்னு ஆசை வந்துடுறது. அப்ப அவன் என்ன பண்றான்னாக்க, அந்த கால்நடைகள் இருக்கு பாருங்க, அது வேணுன்றதுக்கோசரம் ஒரு பித்தளை பாத்திரம், அது பால் பால் கறக்கிற பாத்திரம், கோதோகனம் அப்படின்னு பாத்திரம். அந்த கோதோகன பாத்திரம் இருக்கே, கோதோகன பாத்திரம் இருக்கையோ அந்த பாத்திரத்துலதான் கொண்டு போய் வைக்கணும். அதை யாரு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா, ரிச்சுக்கு தான் கொண்டு போய் வைக்கணும். ரிச்சுக்கு தான் அதை கொண்டு போய் வைப்பாரே தவிர்த்து எஜமான வைக்க முடியாது, எஜமான வைக்க முடியாது, எஜமான வைக்க மாட்டேன், ரிச்சுக்கு தான் அதை பண்ணுவேன். அத மாதிரி இந்த இடத்துலயும் நாங்க என்ன சொல்றோம், உத்கீத வித்தியன்னு ஒண்ணு இருக்கு, அந்த வித்தியானது
பழத்துக்கோசரம் தான் அது. அது என்ன பலன் அப்படின்னா தடை, தடையற்ற தன்மை, தடை இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி பண்றது புத்தியோட உபாசனம். அதை அனுஷ்டிச்சாக்க இவனுக்கு கர்மாவோ அல்லது உபாசனமோ எது பண்ணாலும் தடை வராது, பிரதிபந்தகமே இருக்காது, அவ்வளவு அழகா பண்ணிடலாம் அப்படின்னு அங்க இருக்கு இல்லையா. அதனால இந்த உத்கீத உபாசனம் புருஷார்த்தம்னு சொன்னோம், கிரத்வர்த்தம் இல்ல, வெறும் யாகத்தை உண்டி பூர்த்தி பண்ணலது. வெறும் நமக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசையை நடத்தி இருக்கிறதுக்கோசரம் வந்தது, அது புருஷார்த்தம்னு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. ஆகையினால இந்த எப்படியானால் கால்நடை நமக்கு வேணும்னாக்க அதுக்கு போதவோகன பாத்திரத்துல ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும். போதவோனியன பசுகா அமசிய பிரணையே அப்படின்னு வாக்கியம், அது ரிச்சிக் தான் பண்ணுவார். அந்த மாதிரிதான் இங்கேயும் உத்தீத உபாசனத்தை ரிச்சிக் தான் பண்ணணும். இல்லையே நாங்க என்ன சொன்னோம், ரிச்சிக் பண்றதுன்றது ஏன் அப்படின்னாக்க அதுல நிறைய காரியங்கள் இருக்கு. யாகத்துல ஒத்தரே எல்லா காரியத்தையும் அனுஷ்டிக்க முடியாது. ஆகையினால ரிச்சுக்குகளை வரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை பிரிச்சு கொடுக்குறோம், அதனால அவ பண்ற அப்படின்னு தானே சொன்னோம். அந்த மாதிரி உபாசனத்துல இல்லையே, மனதனால தியானிக்க வேண்டியதுதான் அது, தியானிக்க வேண்டியதுதான் அது, மனதனால தியானிக்க வேண்டியதா போயிட்டதுனால அது இவரே பண்ணிடலாமே அப்படின்னு நாங்க சொன்னமே அப்படின்னா அதுவும் தவறு. இங்க வந்து சக்தி இருக்கு சக்தி இல்லை, முடியும் முடியாது அப்படின்றது கிடையாது. வேத பிரக்கிரியில வேதம் என்ன சொல்றதோ அதை அனுஷ்டிக்கணும், வேதம் என்ன சொல்றதோ அதை அனுஷ்டிக்கணும். வேதம் என்ன சொல்லெடுத்து எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் ரட்சிக்க கொண்டு அனுஷ்டிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இது எது யாக விஷயங்கள். இந்த யாக விஷயங்கள்லாம் என்ன பண்றதுன்னாக்க ஒரு ரட்சிக்க கொண்டுதான் பண்ணணும். அந்த யாகத்துல உள்ளடங்கினதுதான் உத்கீத உபாசனம் அப்படின்றதும். அத உபாசனத்துக்கு நம்ம உபயோகப்படுத்திட்டோம். தேவைன்னாக்க நான் தடை இல்லாம உபாசனத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அப்ப அதை நான் உபாசனத்தை அனுஷ்டிக்கலாம், உத்கீத உபாசனத்தை. ஆனால் அது சித்தாந்தம் பண்றோம், ரிச்சிக்கு அவர் தான் அதை பண்ணி ஆகணும், அவர் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்படிதான் சொல்லியிருக்கு சாஸ்திரம், அப்படி அப்படிதான் சொல்லியிருக்கு. அதனால சுவாமி பிரத்யக்ரமேனங்கிற சக்கியத்தம் நச்சுபாதிர் விதிபலனியதே சுவாமி பிரத்யக்ரமேன அப்படிங்கிற சாராவளியில சுவாமியே சொல்லணும். இங்க வந்து முடியும் முடியாதுன்றது கிடையாது. பின் எப்படி விதிபலனியதி, வேத வாக்கியமானது இந்த மாதிரி விதிச்சிருக்கு, இந்த மாதிரி பண்ணு, அவனை கொண்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது. அதனால அதுதான் பிரக்கிரியை. நம்ம பெரிய பெரிய மடாதிபதிகள் எல்லாம் பாருங்க, நான் ஒரு புஸ்தகம் சமர்ப்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, நான் பரகால மடத்துல சேவிச்சிருக்கேன் அடியே, ஒரு புஸ்தகத்தை சமர்ப்பிச்சாக்க பரகால சுவாமி கேள்வி நேரம் வாங்க மாட்டேன், கேள்வி நேரம் வாங்க மாட்டேன். என்ன பண்ணுவான்னாக்க அவர் வாங்கி தெரியாதுன்னா புஸ்தகம் கொடுத்தாக்கா அவரால் படிக்க தெரியாதா. ஆனால் அங்க ஸ்ரீகாரியமோ ஆறாவது காலோ இல்ல பரிசுகார காலோ யாராவது தருப்பா தேங்கிறவர் அவாதான் வாங்கிக்கணும். ஏன்னாக்கா பெரிய பீடாதிபதி மடாதிபதி, அதனால அவரா அப்படிதான் அதை வாங்கிக்கணும், அவா பிரக்கிரியை அது. அதனால அந்த இது ஏன்னா அந்த கிரமத்துல வச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி தெனாச்சாரிய சம்பிரதாயத்துல அப்படின்னு சேவிச்சிருக்கேன், ஆச்சாரிய புருஷாளி எல்லாம் வருவான். ஆச்சாரிய புருஷாளி எல்லாம் என்ன பண்ணுவான்னாக்க யாராவது சேவிச்சு ஏதாவது பணம் எல்லாம் சமர்ப்பிச்சா அந்த பணத்தை அவ தொடமாட்டான். சிஷ்யால யாரு சேவிச்சு சமர்ப்பிக்கிறாளோ இல்ல யாரு சிஷ்யா இருக்காளோ அவதான் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். ஏன்னா இவருக்கு பணத்தை தொட தெரியாதா எடுக்க தெரியாதா, அந்த ஒரு கிரமம் சென்று இருக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட ஒரு பத்தி இருக்கும் இல்லையோ, யார் எதை பண்றது அப்படின்னுட்டு ஒரு பத்ததி. அகோவில் மடத்துல அடியின் பார்த்திருக்கேன், ஆசிரமத்திலையும் பார்த்திருக்கேன், சரணாகதி பரண்யாசமோ
அல்லது சமாசனமோ பண்ணாக்க தனியன் சேவிக்கணும். தனியன் சேவிக்கிச்சு அன்னைக்கு முறையில யார் ஆறாதகாலோ அவாதான் சொல்லணும், தனியனை சொல்லி கொடுப்பா. தனியன் தான் சொல்லி கொடுக்கணும், ஐஷியனுக்கு தெரியாதா, ஆண்டவனுக்கு தெரியாதா தன் தனியனை பத்தி. ஆனால் ஆறாதகால் தான் அங்க சொல்லி கொடுக்கணும். அதுதான் ஒரு கிரமம் வச்சிருக்கா. அந்த மாதிரிதான் இங்கே இந்த யாகங்கள் பண்ணிச்ச கூட சரி, இவரால பண்ண முடியலாம், இந்த எஜமான் தானே எல்லாம் பண்ணிடுவார். அப்படி பண்ணினா கூட என்ன பண்ணணும்னாக்க, இந்த எஜமானுக்கு பண்ண தெரிஞ்சா கூட அந்த சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமா பண்ணணும். சாஸ்திரமானது இத மாதிரி அவர் ஒத்துக்க கொண்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுத்து. ஆதனால அந்த கிரமத்துலதான் அவ பண்ணுவார், அப்படிதான் பண்ணணும். இத அவுடலோமிங்கிற மகர்ஷி திருவள்ளப்படுற ஆர்த்திச்சமத்தியவுடலோமிஹி தஸ்மைஹி பதிக்ரியதே அப்படின்னு இருக்கு. பரிக்கிரயணம், பரிக்கிரயணம்னாக்க வாங்கிறது வரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். எனக்கோசரம் நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறது. அதுக்கோசரம் தான் அந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த கிரயணமே பண்ணப்படுறது. ஆதரனால இதுதான் பத்ததி, இந்த கிரமத்துலதான் நடக்கணும். எனக்கு முடியும், நானே பண்றேன் அப்படின்லாம் பண்ணிடக்கூடாது. இது அவுடலோமி இந்த விஷயத்த சொல்றது. இப்ப ஒரு சில ஒரு சுவாரஸ்யம் பாருங்க, மகர்ஷிகள் வியாசர் சில இடங்கள்ல ஜெய்மினி சொல்றத வியாசர் கண்டிக்கிறார், இன்னும் சில இடங்கள்ல ஜெய்மினி சொல்றத சித்தாந்தமாவே ஏத்துக்கிறார். சாட்சாதக்கு எதிரோதன் ஜெய்மினி அப்படின்லாம் ஏத்துக்கிறார். இத மாதிரி சில இடங்கள்ல ஏத்துக்கிறது இருக்கு, சில இடங்கள்ல கண்டிக்கிறது இருக்குது. அந்த மாதிரிதான் அவுடலோமி பட்சத்தையும் சில இடத்துல கண்டிக்கிறார் சூத்திரகாரர். உத்தமிஷதி ஏவம் பாவாதித்யவுடலோமி வாக்கியான்மையாதிகரணும்னு முதல் அத்தியாயம் முதல் பாதம், முதல் அத்தியாயம் நாலாம் பாதம், அதுல ஆறாவது அதிகரணம் வாக்கியான்மை அதிகரணம். அந்த அதிகரணத்துல ஆப்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சு, ஆஸ்மரத்தியர் ஒரு அர்த்தத்தை சொன்னார், அவுடலோமி ஒரு அர்த்தத்தை சொன்னார். ஆனால் காசகிருஷ்ணர் இன்னொரு அர்த்தத்தை சொல்றார். காசகிருஷ்ணன் சொன்னதை ஏற்றுக்கிட்டார், அதே அவுடலோமி சொன்னதையோ அல்லது ஆஸ்மரத்தியர் சொன்னதையோ திருவள்ளப்படல வியாசர். ஆனால் இந்த அதிகரணத்துல ஆத்ரேயர் சொன்னதை ஒத்துக்கல, அதே அவுடலோமி சொன்னதை இங்க ஒத்துன்றிருக்க. இந்த ஆத்ரேயர்ன்றவன் பூர்மிமாம்சையும் சுத்திர ஜெய்மினி பண்றிருக்காரு, அவர் ராத்திரி சுத்திர நியாயத்துல ஆத்ரேயர் சொன்னதை ஏத்துன்றிருக்காரு. அத மாதிரி இத மாதிரி ஒரு பிரக்கிரியை இருக்கிறது. அதனால இப்ப அவுடலோமி மகரிஷி இத மாதிரி திருவள்ளப்படுற, அவர் திருவள்ளப்படுறன்னா அதை அப்படியே ஏத்துக்கிற சூத்திரக்காரர். அதனால இங்க உத்கீத வித்யை அப்படின்னு இருக்கு. இந்த உத்கீத வித்யை யாரு பண்ணணும்னு சந்தேகம் வந்தது. யாகாதிகள் எப்படி பண்ணினாலும் உபாதனமாக போயிட்டதே எஜமானனே பண்ணட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருந்தது. சித்தாந்தியோ அது இல்லை, ஏன்னா இது யாக சம்பந்தமானதுதான் இந்த வித்யைன்றதே, இது உபாசனத்துக்கும் உபயோகப்படுத்திக்கிறோம். இன்னொன்னு இது பிரதான பிரம்ம வித்யை இல்லை, இது ஒரு அங்க வித்யை, அது கூட நம்ம இஷ்டப்பட்டா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டியது இல்லை, ஏன்னா புருஷார்த்தம் தான் இது. கிரத்வர்த்தமா இருந்தாக்க அவசியம் அனுப்பிச்சே ஆகணும், இதுவோ புருஷார்த்தம், இஷ்டப்பட்டா பண்ணலாம், இல்லாத போனா வேண்டியது இல்லை. ஆகையினால இத வந்து கர்மாவை ஆசிரியச்சிருக்கிறதுனால இதை என்ன பண்ணணும்னாக்க ரிச்சிக்க கொண்டுதான் பண்ணணும் அப்படின்னு அவுடலோமி திருவள்ளப்படுற. அதுதான் சூத்திரகாரர் வியாசருக்கும் திருவுள்ளம் அதுதான் அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த அதிகரணத்தினுடைய இதை பார்க்கலாம், வேதாந்த தீப ஸ்ரீசூக்திய பார்க்கலாம். சுவாமின படஸ்ருதேஹே இத்யாத்ரேயஹ உத்கீதாதி உபாசனம் கிம் யஜமானேன அனுஷ்டேயம் உத
ரித்விஜா இது சம்சயா. இந்த வத்யேதாதி உபாசனங்கள்லாம் யஜமானனால பண்ணப்படணுமா, அனுஷ்டிக்கப்படணுமா, அல்லது ரித்விக்னால அனுஷ்டிக்கப்படணுமா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷி எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் அப்படின்னு தானே வாக்கியம் இருக்கு. எந்த கர்மாவை வித்யை கொண்டு அனுஷ்டிக்கிறானோ, கரோதி அனுஷ்டிக்கிறானோ, ததேவ வீரியவத்தரம், அதுதான் தடையின்மையோட இருக்கும், தடையற்றதா இருக்கும். இப்ப கரோதி அப்படின்னு இருக்கு, இது எஜமானதான் சொல்றது. இது இது கிரது வீரியவத்தரத்துவ பணம் எஜமானசிய யாகமானது தடையற்றதா இருக்கணும், வீரியவத்தரமா இருக்கணும், அதை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கணும். அதனால கிரது வீரியவத்தரத்துவ பணம் யஜமானசியதான், யஜமானனுக்கு தான் அது இருக்கு, யஜமானனுக்கு தான் அது இருக்கு. யஜமானசியதி தஹர உபாசனாதிவத். தஹர உபாசனம், சாண்டில்ய உபாசனம், எத்தனை உபாசனங்கள் இருக்குது, அத மாதிரி யஜமானேன அனுஷ்டேய மாதிரி பூர்வபக்ஷ யஜமானனாலதான் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. சித்தாந்தம் இது பூர்வபட்ட சூத்திரம் தான், ஆனால் இங்கே சித்தாந்த சாட்சியம் வேற ஒன்றியோ தீபத்துல மாத்திரம் கர்மாங்காசிரியத்வாது அஸ்ய உபாசனசிய. இது வந்து இந்த உபாசனம் இருக்குது, இது கர்மாவனுடைய அங்கத்தை ஆசிரியச்சு இருக்குது. ஒரு கர்மாவானது கர்மாவனுடைய அங்கமானது நல்லபடியா முடியணும் அப்படின்னாக்க அத அதுக்கு உத்தீத உபாசனம் இருக்குது அப்படின்னு ஆசிரியச்சிருக்கு அப்படின்ட்டு இது கர்மாங்கத்தை ஆசிரியச்சிருக்கிறதா இருக்குது இந்த உபாசனம். அதனால கர்மணச்ச ஆர்த்விஜ்யத்வேன, ஆர்த்விஜ்யத்னா ரித்விக் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். கர்மாங்கிறது ரித்விக்னால பண்ணப்படக்கூடியதா இருக்குது, ரித்விக்னாலதான் பண்ணப்படணும். ஆர்த்விஜ்யம்னா ரித்விக் கர்த்தகம் அர்த்தம், ரித்விக் சம்பந்தம் அர்த்தம். ரித்விக் என்ன பண்ணணும்னா அவதான் அதை பண்ணணுமே தவிர்த்து யஜமானம் பண்ணக்கூடாது கர்மான்றது. அதனால ஏததபி ரித்விஜா அனுஷ்டேயம், இந்த உத்தீத உபாசனம் கூட ரித்விக்கிறதுனாலதான் அனுஷ்டிக்கப்பட வேணும். எப்படின்னா போதோகணாதிபத் இது ராத்தாந்த போதோகணம் மாதிரி. போதோகணம்ன்றது என்னது அப்படின்னா புருஷார்த்தம். அது யாருக்கு கால்நடை வேணும்னு ஆசை இருக்கோ அவன் என்ன பண்ணணும்னாக்க போதோகணத்தை பண்ணிட்டு இது பண்ணிக்கிட்டோம். அந்த போதோகணம்ன்றது வந்து எதுனாலும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ரிச்சுக்கு தான் கொண்டு போய் எப்ப அவர் தான் பண்ணணும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல உத்தீத உபாசனம், இந்த உத்தீத உபாசனத்தை அவர் தான் பண்ண முடியும் அப்படின்னு சித்தாந்தம். இது பூர்வபட்ச சூத்திரம், சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து சுவாமினஹா யஜமானஸ்ய, சுவாமின்னாக்க பலத்தை யாரு அனுபவிக்கிறாளோ, பலனை யாரு அனுபவிக்கிறாளோ அவளுக்கு சுவாமி அப்படின்னு பேர். அதனால யஜமானன், யஜமானன் தான் சுவாமி இங்க. இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும், ஏற்கனவே சொல்றோம் மீமாம்சைகள் சொல்றது இதுதான். அதாவது யஜமானன் பலம் கர்மா, கர்மா பிரதானம், கர்மாவுக்கு யஜமானன் அங்கம், யஜமானனுக்கு பலம் அங்கம், பலத்துக்கு கர்மா அங்கம். இப்படி ஒரு முக்கோணமா இருக்கும் அது. ஆனா அந்த பழத்துக்கு யாரு சுவாமி அப்படின்னாக்க யஜமானன், யஜமானன் தான் அனுபவிக்கிறான், அதனால இவன் சுவாமியா போயிடுறான். அதனால யஜமானசிய சுவாமினான், யஜமானசிய உத்கீதாதி உபாசனே கர்த்தத்வம், உத்கீதம் முதலான உபாசனங்களை அனுஷ்டிக்கிறதுல இவனுக்கு தான் கர்த்தத்வம், ரித்விக்கு தான் யஜமானனுக்கு தான் கர்த்தத்வம். பூர்வபட்சம் சொல்ற யஜமானன் தான் கர்த்தத்வம், யஜமானனுக்குதான் கர்த்தத்வம். குதஹ ஏ அப்படின்னு தஸ்யைவ பலஸ்ருதே, அவருக்கு தான் பலன் சொல்றது, யாரு பண்றாலோ அவளுக்கு தான் பலன், அதனால அவருக்கு தான் பலஸ்ருதி.
பலமானது அவருக்கு தான் ஓதப்பட்டிருக்கு. இது ஆத்ரேயோ மன்யதே, ஆத்ரேய மகர்ஷியானவ இத மாதிரி திருவள்ளப்படுற, ஆத்ரேய மகர்ஷி இத மாதிரி திருவள்ளப்படுறேன்னுட்டு பூர்வபட்ச சூத்திரத்துக்கு அர்த்தம் சாதிச்ச. இப்ப சித்தாந்தம் ஆர்ச்சி செமித்யவுடு லோமிஹி தஸ்மைஹி பரிக்கிரியதே. ஆர்ச்சித்யம் இது அவுடுலோகம், அவுடுலோக மகர்ஷி என்ன திருவள்ளப்படுற ஆர்ச்சித்யம், அதாவது ரிச்சத்தினாலதான் பண்ணப்பட வேண்டும். இது கர்த்தங்காசிரயத்வேன கிரது அதிகிருதஸ்யைவ அஸ்மின் உபாசனே அதிகாராத். ஏன்னா கிரதுவை யார் அனுஷ்டிக்கிறாளோ அவாதான் இந்த உபாசனத்தையும் பண்ணணும். ஏன்னா யாகத்துக்கு அங்கமா தானே இருக்கு, அதனால அவளுக்கு தான் அது அதிகாரம். உபாசனே அதிகாரா கிரதோஸ்ட ஆர்ச்சித்யத்வேன, கிரதோஸ்ட ஆர்ச்சித்யத்வேன கிரதோஸ்ட ஆர்ச்சித்யம், கிரது ஆனது ரிச்சு கர்த்தகம், கிரதுவானது ரிச்சுக்குனாலதான் பண்ணப்படணும். அது எல்லாமே ஒத்துண்டது பூரவியம் செய்யற, நாமளும் அதை ஒத்துண்டிருக்கோம். அதனால ஆர்ச்சித்யத்தேன ஏததப்பி ஆர்ச்சித் ஒன்னு இருக்கு ஏதது அப்பி, இந்த உபாசனம் கூட ஆர்ச்சித்யமிதி அவுடலோமி ஆச்சாரியோ மன்யதே. அவுடலோமிங்கிற ஒரு ஆச்சாரியர் இந்த மாதிரி திருவுள்ளப்படுற. ஏன்னா யஜமான பல சாதனத்வேபி, யஜமானனுடைய பலத்தை சாதிக்கிறதுக்கு இது உபாயமா இருக்கு. அப்படி இருந்தா கூட கிரதோகோ தது அனுஷ்டானையை அனுஷ்டானாயி ரிச்சிக்கு பரிக்கிரியத்தே. கிரதோகோ யாகம் என்ன, அதை அனுஷ்டிக்கணும், யாகத்தை அனுஷ்டிக்கணும் இல்லையோ, அதுக்கோசரம்னா தஸ்மைஹின்னு அனுஷ்டானத்துக்கோசரம். அவரை நாம வரிச்சிருக்கோம், நீர் வந்து யாகத்தை அனுஷ்டிச்சுக்கிட்டோம், முடிச்சு கொடுக்கணும், முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சு வரிச்சிருக்கோம். அப்படி வரிச்சு விட்டுட்டு அவர் வேறும உட்காந்து வச்சுட்டு நாம பண்ணிடணும்னு அக்கா என்ன நியாயம் அது, அதனால அது கூடாது. அதனால கதோகோ தது அனுஷ்டானாயி ரித்விக்கு பரிக்கிரியதே, ரித்விக்கானவர் இதுக்கோசம்தான் பரிக்கிரயணமே பண்ணப்படுறார். பரிக்கிரயணம்னாக்கா விலைக்கு வாங்கப்படுற மாதிரி, அதாவது இப்ப முதல்ல ஒரு வார்த்தை சொன்னோம், கல்யாணம் பண்றோம் அப்படின்னாக்க ஒரு கான்ட்ராக்டர் ஏற்பாடு பண்ணி அவர்கிட்ட கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுக்கிடும் அப்படின்னு சொல்றோம். அவர் பண்ணி கொடுக்கிறார், அவர் பண்ணி தர்றார். இத மாதிரி இது நம்ம வந்து இது புத்தகிடுற மாதிரி கூலிக்கு உகாத்து வைக்கிற மாதிரி இது. அவ வந்து பிரித்தி அர்த்தம்னே மீமாம்சகால சொல்றா, பிரித்தின்னாக்க சம்பளம் கொடுக்கறது. அந்த தட்சிணை கோசரம்தான் அவா வரா, தட்சிணை கோசரம் அவ வராளே தோர்த்து இது கோசரம் வரல, எனக்கு இந்த யாகம் பண்ணா இந்த பலன் எனக்கு வரும் அப்படின்னு அவ வரல, அதுக்கோசரம் தான் இது. அதனால அதுக்கு அந்த பலன் அவளுக்கு கிடைச்சிடுறது, தட்சிணை கிடைச்சிடுறது. ஆனா அவன் நல்லபடியா இந்த யாகத்தை முடிச்சு வச்சான்னாக்க அதனுடைய சாத்குண்யம் யஜமானனுக்கு பலத்தை கொடுத்துடுறது. அதனால ரித்து கர்த்தகம் தான் இந்த உபாசனமே தவிர்த்து யஜமான கர்த்தகம் கிடையாது. அதனால ஆத்ரேயர் திருவுள்ளம் இங்க சரியானது, அவுள்ளவங்க சாதிச்சதுதான் சரியானது. இதுதான் பாதராயனர் வியாசர் பிரம்மசூத்திரக்காரர் அவருடைய திருவுள்ளமும் அதுதான் அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அஸ்மத் குரு பரம்பராய.